பொதுவாவே நம்ம வீட்டுக்குள்ள வர எறும்புகள்ல ரெண்டு வகை உண்டு. ஒண்ணு கடிக்கிற சிகப்பு எறும்பு, இன்னொன்னு பிள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லப்படுற கருப்பு எறும்பு. இந்த ரெண்டு எறும்புல உங்க வீட்டுல எது அதிகமா வருது? இந்த ரெண்டு எறும்புகள்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எறும்பு எது, துரதிருஷ்டத்தை தரக்கூடிய எறும்பு எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாவே சிகப்பு எறும்பு அப்படிங்கறது தூய்மை இல்லாத இடத்துலதான் வரும். அதே சமயம் உணவு பொருட்கள்லயும் வரும். ஆனா அந்த உணவு பொருட்களை முறையான விதத்துல பராமரிச்சு மூடி வச்சிருந்தோம்னா அந்த உணவு பொருட்கள்ல எறும்புகள் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதாவது தேவையில்லாத பொருட்களை தேவையில்லாத இடங்கள்ல திறந்தபடி வைக்கிற பட்சத்துல அந்த வாசத்துக்கு எறும்பு வரும் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க ஒன்று. இதுல குறிப்பா நம்ம வீட்டு சமையலறைய சுத்தமா வச்சிருக்காத பட்சத்துல சிகப்பு எறும்பு அதிகமா வரும். சுத்தம் இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல மூதேவி வாசம் செய்வாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல சமையலறைய சுத்தமா வச்சுக்கோங்க. உணவு பொருட்களை திறந்தபடி அப்படியே போடாம டப்பாவில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளையும் சிதற விடாம பாதுகாப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். நிறைய பேர் வீட்டுல ஈர துணிய வீட்டுக்குள்ளேயே கொடியில காய வச்சு அது காயாம இருந்தா அதுல சிகப்பெரும்பு அதிகமா வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஈர துணி காயாம வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு தரித்திரம் தானே. அந்த துணியில இருந்து வெளிவரும் கெட்ட வாசம் வீட்டுக்கு தரித்திரத்தை கொடுக்கும். அதுல சிகப்பு எறும்பு கட்டாயமா வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீட்டுல சிகப்பு எறும்பு படையெடுக்காம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது நம்ம கையில தான் இருக்கு. குழந்தைகள் உணவு பொருட்களை தரையில சிந்தின உடனேயே அதை சுத்தம் செய்ய பாருங்க. அந்த வாசத்துக்கு சிகப்பு எறும்பு வரும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அடுத்ததா சொல்லப்படுறது கருப்பு எறும்பு. பொதுவாவே இந்த எறும்புக்கு பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இந்த கருப்பு எறும்புகள் குளிர்ச்சியான இடத்தை தேடி வரும். ஆனா அந்த குளிர்ச்சியான இடமும் சுத்தமான இடமா இருந்தா மட்டும்தான் வரும் அப்படிங்கறது நம்மள பல பேருக்கு தெரியும். அசுத்தமான இடங்கள்ல அசைவ வாசம் வீசும் இடங்கள்ல கட்டாயமா இந்த கருப்பு எறும்பு இருக்காது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அசைவ வாசனை சுத்தம் இல்லாம இருக்கிற இடத்துல அடிக்கக்கூடிய நீச்ச வாடை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே இந்த நீச்ச வாடை ஒரு வீட்டுல அடிக்கவே கூடாது. அது வீட்டுக்கு தரித்திரத்தை தேடி கொடுக்கும். இந்த நீச்ச வாடை உங்க வீட்டு சிங்க்ல இருந்து வந்தாலும் குளியலறையில இருந்து வந்தாலும் உடனே பிளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தம் செய்யற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள கருப்பு எறும்பு நுழைந்த வண்ணம் இருந்தா உங்களுக்கு பண வரவு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கூட்டம் கூட்டமா கருப்பு எறும்பு உங்க வீட்டுடைய வெளிப்பகுதிகளில் மூளை முடுக்குகள்ல அதிகமா இருந்தா அதை சாகடிக்க பார்க்க கூடாது. லேசா தண்ணி தெளிச்சு, அதாவது அந்த எறும்பு கூட்டத்துக்கு மேலேயே தண்ணி தெளிச்சிட கூடாது. எறும்பு இருக்க இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தண்ணி தெளிச்சு விநாயகரை வேண்டிக்கோங்க. அந்த எறும்பு கண்ணுக்கு தெரியாம காணாம போயிரும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.